பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவிடம் அமலாக்கத்துறை 9 மணி நேரம் விசாரணை நடத்தியது. ரயில்வே துறையில் பணி வழங்க நிலத்தை பெற்ற வழக்கில் முன்னாள் ரயில்வேத்துறை அமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி அமலாக்கத்துறை விசாரணைக்கு நேற்று காலை ஆஜரானர். முன்னதாக லாலு பிரசாத் யாதவ் விசாரணைக்கு ஆஜராவதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் அலுவலகத்தின் வெளியே திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 9 மணி நேர விசாரணையை தொடர்ந்து லாலு பிரசாத் யாதவ் அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து கிளம்பிச் சென்றார். இந்நிலையில் இந்த வழக்கில் லாலுவின் மகனும் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் இன்று விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். இந்நிலையில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு, நில அபகரிப்பு வழக்குகள் தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீதான விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது கட்சியினர் ராஞ்சியில் உள்ள அமலாக்க இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனிடையே அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஹேமந்த் சோரன் ஆஜராகாமல் டெல்லிக்கு சென்றதால் அங்கு அவரது இல்லத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விரைந்தனர். ஹேமந்த் சோரன் அங்கு இல்லாததால் இல்லத்தில் சோதனை நடத்தியதில் சில ஆவணங்களையும் அவரது BMW காரையும் பறிமுதல் செய்தனர். நீதிமன்ற வழக்குகளில் சாதி அல்லது மதத்தை குறிப்பிடும் வழக்கத்தை அனைத்து நீதிமன்றங்களும் தவிர்க்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ராஜஸ்தானில் உள்ள ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் தம்பதி இடையேயான நிலுவையில் உள்ள வழக்கின் இடமாற்றமனு நீதிபதிகள் ஹிமா கோஹ்லி மற்றும் அக்சானுதீன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் குறிப்பில் சாதி குறிப்பிடப்பட்டிருப்பது குறித்து நீதிபதிகள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினர். அவ்வாறு சாதியை குறிப்பிடுவதற்கு எந்த காரணமும் தேவைப்படவில்லை என்றும் அத்தகைய நடைமுறை தவிர்க்கப்பட வேண்டும் மற்றும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். உயர்நீதிமன்றங்கள் அல்லது கீழமை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் எந்தவொரு மனுவிலும் சாதி இடம்பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை உடனடியாக கடைபிடிப்பதற்காக பார் உறுப்பினர்கள் மற்றும் பதிவுத்துறையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது.